வெல்கம் டு மை சேனல். அமெரிக்காவில் இருக்க ரொம்ப பழமையான ஒரு சிட்டியில் ஒன்று தான் ஃப்ளோரிடாவில் இருக்க இந்த செயின்ட் அகஸ்டின்ங்கிற பிளேஸு. இந்த சிட்டியில் பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தா நிறையவே இருக்குது. அதில் ஒன்று தான் இப்போ பார்த்துட்ருக்க இந்த ஃபோர்ட். காஸ்டிலோ டி சான் மார்க்கோஸ்னு சொல்கிற இந்த ஸ்பானிஷ் ஃபோர்ட்டு இங்கே இருக்க ரொம்ப அழகான விஷயங்களில் இதுவும் ஒன்று. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆர்லாண்டோலேருந்து 1.5 hours ட்ரைவில் இருக்குது தான் இந்த பிளேஸை. இந்த சிட்டியில் சுற்றி பார்க்குறதுக்கு இந்த ஃபோர்ட் மட்டும் இல்லாமல் லைட் ஹவுஸ், மியூசியம்ஸ், பீச்சு, அது இல்லாமல் அந்த ஓல்டஸ்ட் சிட்டி எப்படி இருக்குங்கிற மாடல், அந்த ஸ்ட்ரீட்டில் வாக்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரின்ட்டு நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இந்த பார்க்லேயும் இந்த பிளேஸ்லேயும் பார்க்கிங் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். வீக்கெண்ட்ஸில் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த பார்க்கிங்கில் ஒரு இடம் கூட இருக்காது. ஆனால் இந்த பிளேஸில் நமக்கு ஒரு பப்ளிக் பார்க்கிங் இருக்குது, டவுன் டவுன் பார்க்கிங் கேரேஜ். அந்த இடத்துல எத்தனை கார்ஸ் வேணாலும் நம்ம நிறுத்திக்கலாம். இங்கே ஒரு என்ட்ரிக்கு $15 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே எல்லா அட்ராக்ஷன்ஸும் நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிறதுனால, மோஸ்ட் ஆஃப் த அட்ராக்ஷன்ஸ் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு டைம் நம்ம வந்து போய் என்ட்ரி போட்டுட்டு ஃபுல்லாக மற்ற பிளேசஸ்க்கெலாம் நடந்து போய் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபோர்ட்டை 16th century கட்டியிருக்காங்க. 20 acres ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்கு பார்க்குறதுக்கு. செயின்ட் அகஸ்டினோட இன்லெட் வாட்டர் வியூ தெரிகிற மாதிரி இதை டிசைன் பண்ணி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இங்கே இருக்க ஒரு ஒரு ரூமும் ஒரு ஒரு பர்பஸ்க்காக வேண்டி கட்டியிருக்காங்க. இப்போது பார்த்துட்ருக்கிறது சோல்ஜர்ஸோட ரூம். பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் பின்னாடி ஹேங்கரில் மாட்டியிருக்காங்க. பெட்டு வந்து இப்படி லைனாக வரிசையாக அவங்க வந்து படுத்துட்ருக்க மாதிரி இருக்குது. இந்த ரூமுக்கு டோர் எதுவுமே எந்த ரூமுக்குமே டோர் எதுவும் இல்லை. ஒரே ஒரு ஃபயர் பிளேஸ் மட்டும் டிசைன் பண்ணியிருக்காங்க. சீலிங்கை பார்த்தோம்னா ரொம்ப உயரமாக வச்சுருக்காங்க. மேலே வந்து இவ்வளோ தூரத்தில் வந்து சீலிங் அமைஞ்சிருக்கு. இந்த ரூம்லேருந்து அப்படியே கொஞ்சம் அடுத்த ரூமுக்கு போய் பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஒர்க்கிங் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ப்ரிசன் மாதிரி இருக்குது. ஒரு டார்க் செல்லார் மாதிரி வச்சு இதுக்குள்ளே வந்து கைதிகள்லாம் அடைச்சி வச்சுருக்கிற ப்ரிசன் இருக்கு. இந்த ஃபோர்ட்டில் எல்லாமே ரூம்ஸாக இருக்குது. டாய்லெட் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தா, அந்த காலத்துலேயே ஸ்டேர்ஸ்க்கு கீழே இப்படி பெரிய பிட் மாதிரி டிசைன் பண்ணி அந்த டாய்லெட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை வந்து டைடல் டாய்லெட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அடித்தளத்தில் வந்து தண்ணி வந்து அந்த இருக்க ஹியூமன் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அடிச்சுட்டு போயிட்டு இருந்திருக்கு. இதுதான் இவங்க டாய்லெட்டாக இந்த ஃபோர்ட்டில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இதோட டிசைனே பார்த்தீங்கன்னா சென்டரில் இவ்வளோ பெரிய ஒரு ஓப்பன் ஏரியா வச்சுருந்துருக்காங்க. இதிலெல்லாம் கூடாரம் மாதிரி போட்டுட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சுவர் எல்லாம் வந்து வித்தியாசமான பொருளால் செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரே துகள் துகளாக இருக்குது. கடல் மண்ணில் இருக்க அந்த சங்கு, சிப்பி, அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் தெரியுது. சின்ன சின்ன கல்லுங்க, லைன் ஸ்டோன்னு ஒரு பொருள் சொல்கிறாங்க. இதை வச்சு இந்த முழு கோட்டையுமே கட்டியிருக்காங்க. இங்கே இருந்த ஆஃபீஸர்ஸோட அச்சீவ்மெண்ட், அவங்க போராடின போர், அவங்களோட அருமை பெருமை, அந்த மாதிரி எல்லாம் சொல்கிற மாதிரி போர்ட்ரேட்ஸ் வந்து ஒரு ஒரு ரூம்லேயும் இப்போ வச்சுருக்காங்க. பார்வையாளர்கள் பார்த்து அவங்க அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து சர்ச் ரூம். இங்கே இருக்கிற புனித தண்ணீரில் கை வச்சு வேண்டுதல் பண்ணிட்டுறதுக்காக இந்த ஆலயத்தை வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப காலமாக இந்த சர்ச் ரூம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதோட பழைய ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருந்தது இந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி இப்போ இங்கே ஷோக்காகவும் வச்சுருக்காங்க. எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் யூஸ் பண்ண சில பொருள் இங்கே வந்து இந்த ரூமில் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா செக்கர்ஸ் போர்டு கேம் தெரியுது, அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ண அந்த இறகு இங்கே தெரியுது, அதுவும் இல்லாமல் ஷேவிங் ப்ரஷ் கூட இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. இந்த மாதிரி சில பொருள்லாம் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 1700 நடந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனில் டேமேஜ் ஆன ஒரு பீரங்கி. இது நகத்த கூட ஒரு 10 ஆள் தேவைப்படும் அந்த அளவுக்கு இது வெயிட்டாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்புலே ஆயிருக்கு. இந்த பீரங்கி மாதிரி ஒரு ஒரு பீரியடில் யூஸ் பண்ண நிறைய வெரைட்டியான பீரங்கி வந்து இந்த கோட்டை ஃபுல்லாக ஒரு ஒரு இடத்துலையுமே நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும். அதோட இயரோட அதில் மார்க்கிங்கோட அந்த டிசைன் எல்லாமே வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுட்ருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்டோர் ரூம்னு சொல்லலாம். இதில் ஏன்னா மரக்கட்டை அப்புறம் இருக்க தானியங்கள் மற்ற சாப்பாடு அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த அறையில் தான் தேக்கி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த சுவர் கட்டிடம் எல்லாம் என்னென்ன பொருளால் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி அதை வந்து இப்போ இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க.
இந்த கதவோட சைஸை பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ உயரம் வந்து இந்த கோட்டை இருந்திருக்குன்னு. இந்த இந்த ஃபோர்ட்டுக்கு மேலே இருந்து பார்க்கும்போது தான் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு நமக்கு தெரியும். நல்ல வெயில் நேரத்தில் கூட இங்கே வந்து இந்த கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த இன்லெட் வாட்டர் இருக்கிறதுனால நமக்கு சில்லுன்னு காற்று வருது. கண்ணுக்கு எட்டின தூரம் ஃபுல்லாக நமக்கு தண்ணி தான் தெரியுது. அதில் வேறு இந்த போட்டிங் போயிட்டு அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது இல்லாமல் இந்த பீஜியன்ஸ் இந்த சத்தம் இது எல்லாமே கேட்டுட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைம் போகிறதே தெரியாது. அதான் இங்கே டிக்கெட்டை நம்ம வாங்கினோன்னா நமக்கு வந்து ஒருத்தரோட டிக்கெட் வந்து $20 தான் வருது. ஆனால் நமக்கு 7 நாளுக்கு நம்ம இந்த ஃபோர்ட்டுக்கு பாஸ் தராங்க. இந்த கோட்டையோட ஹிஸ்ட்ரி என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இங்கே நிறைய ஸ்டாப்ஸ் இருக்காங்க. சில டைம் வந்து அந்த அட்டையரே வந்து அந்த காலத்து பெட்டாலியன்ஸ் மாதிரி போட்டுட்டு நிறைய பேர் இதோட ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க ஒரு கதை மாதிரி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கதையை கேட்கறது பார்த்தோன்னா நிறைய சின்ன பசங்க தான் அந்த கதையை வந்து ஆர்வமாக கேட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் க்வெஷ்சன்ஸ் எல்லாம் ஆன்சர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஏரியாலே இருக்க இன்னொரு அட்ராக்ஷனை பார்த்தோம்னா அது போட்டிங் ரைட் தான். இந்த இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 hours ரைடு போட்டில் போயிட்டே ஒரு ஒரு பிளேஸோட ஹிஸ்ட்ரியும் அதிலிருந்து தனித்துவத்தையும் சொல்லிட்டு போட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் ரைட் மாதிரி எல்லா பிளேசஸையும் டூர் மாதிரி நமக்கு சொல்லிகிட்டே வருவாங்க. இதுக்கு தனியாக பே பண்ணி போகணும். இது வந்து இந்த செயின்ட் அகஸ்டனில் இருக்க இன்னொரு ஒரு அட்ராக்ஷன். இங்கே சில நாளில் இந்த இடத்துல இருந்து கேனான் ஷார்ட்ஸ் ஷூட்டிங் பண்ணி க்ரௌடு ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அது நடக்கலை. அந்த கேனான் பால்ஸை வந்து உண்மையாலுமே இந்த பீரங்கிக்குள்ளே விட்டு ஷூட் பண்ணி எப்படி அது ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஷூட்டிங் மாதிரி ஒன்று பண்ணி காட்டுவாங்க. இதில் வந்து 4 கார்னர் வச்சுருக்காங்க. அந்த 4 கார்னர் வந்து தான் டிஃபெண்டிங் ஏரியா. அந்த ஒரு ஒரு இடத்துல வந்து போய் ஆளுங்க அந்த சோல்ஜர்ஸ் வந்து ஒளிஞ்சிக்கிற மாதிரி ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. பீரங்கி வந்து அங்கே வச்சு டிஃபெண்ட் பண்ணுவாங்க எனிமீஸ் அட்டாக் பண்ணுறதுக்காக. இப்படி ஒரு லே அவுட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் மற்ற இடத்துலலாம் வந்து பீரங்கி டிசைன்ஸ் வந்து இப்போ ஷோ கேஸ்க்காக வச்சுருக்காங்க. என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக. செயின்ட் அகஸ்டின் வந்தோன்னா கண்டிப்பாக இந்த ஃபோர்ட்டை வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். ரொம்ப அழகாக அமைதியான இடமா இருக்குது.